ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து காரை வந்து எப்படி ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்மியான கியர், அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் போட்டு எப்படி மூவ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ இப்போ வந்து கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் வந்து சீட் பெல்ட் போடல. ஸோ அதனால் இண்டிகேஷன் வந்து இங்கே காமிக்குது. ஸோ இப்போ நான் சீட் பெல்ட் போட்டுக்கிறேன், கூட வரவங்களையும் வந்து சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். ஸோ இப்போ சீட் பெல்ட் போட்ட உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த அலர்ட் சிம்பிள் வந்து போயிடுச்சு. அண்ட் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து உண்டா i20 டீசல் மாடலுங்க, ஆஸ்ட்ரா ஆப்ஷனல் வெர்ஷன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இது ஆக்சிலேட்டர், இது பிரேக்கு, இது கிளச். ஸோ எப்போவுமே வந்து ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்குக்கு வந்து உங்களோட ரைட் லெக்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கார் எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக செப்பலை கழட்டிட்டு வெறும் ஷூ ஆர் கால் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க. கார் கியர் வந்து உங்களுக்கு நியூட்ரலில் இருக்குது. ஸோ கியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ கிளச்சை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக தள்ளிட்டு இங்கே பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட்டு. ஸோ இதே இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்திங்கன்னா செகண்ட். அண்ட் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னு சொன்னால் நியூட்ரல். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக கிளச்சை மிதிச்சுட்டே தான் எல்லாமே பண்ணணும். தேர்டு இது ஃபோர்த். உங்களுக்கு ப்ராப்பர் டிரைவிங் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஒரு அத்தரைஸ்டு டிரைவிங் சென்டரில் போயிட்டு கார் ஓட்டி பழகிக்கிட்டுங்க. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, கால் நல்லா வந்து கிளச்சு நல்லா மிதிச்சிட்டேன், ஆக்சிலேட்டரில் நான் காலை தூரம் எடுத்துட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. ஸோ இப்போ கை பிடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் கிளச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும்போது நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, வண்டி என்ன ஆகுது பாருங்க, மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக காலை எடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஆக்சிலேட்டர் மட்டும் பண்ணுங்கள், வண்டி வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மூவ் ஆகுது இங்கே பார்த்தாலே தெரியும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆர்பிஎம்மும் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் ஸ்பீட் கிலோமீட்டரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, நல்லா கிளச்சை வந்து மிதிச்சுட்டு இங்கே வந்து அப்படி தள்ளி விட்டிங்கன்னு சொன்னால் இப்போ செகண்ட் கியர். ஸோ செகண்ட் கியர் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் தாராளமாக போய்க்கலாம். ஸோ கார் வந்து இப்போ மூவ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மெத்தடுங்க. அண்ட் இப்போ கார் வந்து ஸ்லோ பண்ணணும்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து காலை தூரம் எடுத்துகிட்டு டிரைவிங் அந்த பிரேக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் முட்டுற மாதிரி வரும்போது கிளச்சை மிதிச்சுட்டு நியூட்ரல் கொண்டு வந்துடு, பிரேக்கை கம்ப்ளீட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து கிளச்சு தூரம் எடுத்துட்டேன், ஜஸ்ட்டு பிரேக் மட்டும்தான் மிதிச்சிருக்கேன். அண்ட் இங்கே வந்து நியூட்ரலில் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் அடுத்த வீடியோஸ் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.